வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்த குரூப் ஒன் எக்ஸாமோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு ஜனவரி 3rd வந்து நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நாள் 1/10/2020 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 1/2020. ஓகேங்களா, இதில் இந்த முதல்நிலை தேர்வு வந்து நமக்கு வந்து April 5th காலையில் நடக்கிறதா இருந்தது. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 34/2019 என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் ஆகிய பதவிகளுக்கான தேர்வு வந்து April 25th மார்னிங் அப்புறம் ஆஃப்டர்நூனும் நடக்கும். அதே மாதிரி 26th மார்னிங் மட்டும் நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த தேர்வுகள் எல்லாமே வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மாதிரி ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் வந்து இந்த டேட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துட்டோன்னா, நமக்கு ஜனவரி மந்த் வந்த குரூப் ஒன்னோட பிலிமினரி எக்ஸாம் வந்து 69 காலி பணியிடங்கள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த பணியிடங்களுக்கான தேர்வு வந்து ஜனவரி 3rd மார்னிங் மட்டும், முற்பகல் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 34/2019 நோட்டிஃபிகேஷன் நம்பரில் வந்துட்டு அந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் பணிகளுக்கான 12 காலி பணியிடங்களுக்கான தேர்வு வந்துட்டு ஜனவரி 9th மார்னிங் அப்புறம் ஆஃப்டர்நூனும் 10th மார்னிங் மட்டும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எப்போ டேட் வரும், குரூப் ஒன் வந்ததுக்கு அப்புறம் தான் குரூப் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்தபடியே குரூப் ஒன்னோட எக்ஸாம் வந்து வர்ற ஜனவரி 3rd நடக்க போகுது 2021. ஸோ இன்னைக்கு டேட் வந்து October 1. ஓகேங்களா, இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நமக்கு வந்து 3 டைம் இருக்குது. இந்த 3 இது வரைக்கும் படிக்காட்டினாலும் கூட இந்த 3 நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா குரூப் 2 சிலபஸும் குரூப் 1 சிலபஸும் நமக்கு சேம்னு தெரியும். ஸோ மோஸ்ட்லி குரூப் 2 படிக்கிறவங்க எல்லாமே குரூப் 1 நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. இது வரைக்கும் அப்ளை பண்ணால் கூட இதுக்குமே அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. அதே மாதிரி குரூப் 4 வேகன்சி டீட்டெயில்ஸும் டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுக்க போகிறாங்க, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஸோ குரூப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க இப்போவே உஷாராயிக்கோங்க. இப்போ இருந்த நீங்கள் குரூப் 4 படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, நமக்கு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி 25 பிளான் வந்து நம்ம போட்டுட்டு இப்போ வந்து யூனிட் 8 யூனிட் 9 நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளானை இனிமேலாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் அசால்ட்டாக இருந்ததெல்லாம் போதும். ஸோ தயவு செஞ்சு நாளையிலேருந்து இப்போலேருந்து கூட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.